கஞ்சா கடத்திய இரண்டு வாலிபர்களை டவுன் போலீசார் கைது செய்தனர். இவர்களிடமிருந்து 4 கிலோ 300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 23 பேர் உயிரிழந்த நிலையில் தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டத்தை குறைக்க அரசு தீவிரம் காட்டி வருகிறது. மேலும் கள்ளச்சாராயம் கடத்தி வரப்படுகிறதா என்று மாநில மாவட்ட எல்லைகள் மற்றும் முக்கிய இடங்களில் போலீசார் செக் போஸ்ட் அமைத்து தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். அதேபோல் அரக்கோணம் டவுன் போலீசார் சில்வர்பேட்டை செக் போஸ்ட் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அரக்கோணம் கிருஷ்ணாம்பேட்டை 7வது தெருவைச் சேர்ந்த ராஜ்குமார் என்கிற ஜிந்தா டேவிட், சுவால்பேட்டையைச் சேர்ந்த சோபன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4 கிலோ 300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர்.